இன்னைக்கு மருத்துவரா வந்திருக்காங்க. எல்லா வியாதியும் துக்கமும் ஓடி போக போகுது. அதுக்கு ஒரே ஒரு மந்திரம் மண் மனாபவ. அழிவச்ச மருத்துவர் வந்திருக்காரு, அதனாலதான் அவருக்கு பேரே வைத்தீஸ்வரர். கேள்வி, அடிக்கடி மாயா ஏன் வந்து உங்களை தொல்லை பண்ணுது? ஏன்னா நீங்க நம்பிக்கையான கஸ்டமரா ஆயிட்டீங்க. வேற புது கடைக்கு போகாத மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்து உங்களை பக்கமா வச்சுக்குது. இந்த அழிவச்ச மருத்துவர் மருந்து கொடுக்கும்போது தான் நமக்கு எல்லா அஞ்சு விகாரமுமே வெளியே வருது. அதனால இந்த தடைகள் எல்லாம் கண்டு பயப்படாதீங்க. மண்மனாபவ மந்திரத்தை மட்டும் ஓதிக்கிட்டே இருங்க, அப்போ எல்லா பேயும் ஓடி போயிடும். சொர்க்கத்துக்கு போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றத மட்டும் நினைங்க. ஏன்னா மாயா அடிக்கடி தடையை ஏற்படுத்திட்டே இருக்கும், வழியில கல்ல போட்டுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் தாண்டி யாராவது நெருங்கி வந்துகிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி நம்ம சொர்க்கத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சு அதுலயே போகணும். ஏன்னா மாயா ஏமாத்திக்கிட்டே இருக்கும் நம்மள ஏதாவது குறுக்குல வந்து. மனுஷங்க வந்து விரக்தியிலதான் அமைதி வேணும்னு கேக்குறாங்க, ஆனா ஓம் சாந்தின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் அமைதியை தேடி வெளியில தான் போறாங்க. ஆனா நம்ம வந்து ஓம் சாந்தி அப்படிங்கறத அர்த்தத்தை உண்மையா புரிஞ்சுக்கிட்டதுனால, ஏன்னா நம்மளோட சுய தர்மமே ஆத்மா அமைதியானது இதுதான். இந்த அர்த்தம் புரியாததுனாலதான் வெளியில அமைதியை தேடி போறாங்க. அதுவும் பாபா சொல்றாங்க, குறிப்பா பாரதவாசிக்கு தான் அமைதியை பத்தியே தெரியல. அஞ்சு விகாரத்தை எரிச்சுட்டா அமைதி வந்துடும். ராவணனை கழுப்பு கழுப்பமா எரிக்கிறாங்க. எல்லாத்தைய விட இவன் தான் எதிரின்னு அர்த்தம். இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட ஜென்மமே ராவண ராஜ்யத்துலதான் நடக்குது. அளவற்ற துக்கம் இந்த ராவண ராஜ்யத்துல. சாது சந்நியாசிக்கு கூட தெரியாது ராவண யாரு, எங்க இருக்கான் அப்படின்னு. குழந்தைகளாகி உங்களுக்கு நான் நிறைய செல்வம் கொடுத்தேன், அளவற்ற செல்வம் கொடுத்தேன், எங்க போயிட்டு தொலைச்சிங்க? ராவணன் வழிக்கு போனதுனாலதான் எல்லாத்தையும் இழந்து நம்ம இப்ப நிக்கிறோம். கடவுள் படைச்சாரு, துக்கமான உலகத்தை படைச்சாருன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு கடவுளே காப்பாத்துன்னு எதுக்கு கூப்பிடுறாங்க? ஏன்னா இந்த கலியுகமே வந்து விகாரமான உலகம், அசுரமான உலகம், ராவணனான உலகம், விஷ கடல் இது. இங்க எப்படி சந்தோஷம் இருக்க முடியும்? அதுக்குதான் பாபா சஞ்சீவினி மூலிகை கொடுக்கறாரு, எல்லா துக்கமும் நீங்கிறதுக்காக. வைத்தியர் வந்து வைத்தியம் பாக்குறாரு, ஆனா இந்த உலகத்துல பாருங்க மருத்துவருக்கே உடம்பு சரியில்லாம போகுது. 2500 வருஷம் நமக்கு துக்கத்தின் பேர் அடையாளமே தெரியல. அந்த அளவுக்கு பாபா நமக்கு சந்தோஷம், எல்லா ஆசையும் கொடுத்துட்டு போயிடுறாரு. மறுபடியும் நான் அந்த ஆஸ்தியை அடையணும்னா என்ன நினைவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. துக்கமெல்லாம் ஓடி போயிடும், உள்நோக்கு முகமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. நிரந்தரமான நினைவு நினைக்கும் பொழுது சத்துவ பிரதானமா ஆகலாம். இந்த ஞானத்தை நம்ம மருந்து மாதிரி வாயில குடிக்க முடியாது, படிப்புல மூழ்கி போன போகணும். இதுதான் நமக்கு மருந்து. மருந்து நினைவு யாத்திரை தான் மருந்து. வாய திறக்காம நினைவு பண்ண சொல்றாரு, அதான் இங்க சொல்றாரு. பக்தி மார்க்கம் மாதிரி ராமா ராமான்னு சொல்ல வேண்டாம். எல்லையற்ற ஆஸ்திய கொடுக்கிறாரு. அப்போ அந்த தந்தைய நினைக்கும்போது நம்ம முகம் எப்படி இருக்கும்? புன்னகையால பிரதிபலிக்கும். நினைவுனால நான் என்ன ஆகிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? முகம் அப்படியே தெய்வீகமா இருக்கும். இப்பொழுதுல இருந்தே அந்த பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா அரை கல்பம் உங்களுக்கு துக்கமே நீங்கி போடுது. நினைவின் மூலமா உங்களுக்கு நீங்களே கருணை காமிச்சுக்கோங்க. பாபா வழி மட்டும்தான் காட்ட முடியும், நம்ம தான் அந்த வழிபடி நடக்கணும். ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படி, கிரிக்கெட் விளையாட்டுல நான் ஆடியன்ஸா மட்டும்தான் உட்காந்து பாப்பேன்னா இது இந்த மார்க்கம் அப்படி கிடையாது. இது புரிஞ்சுக்கிட்டு நம்ம இறங்கி விளையாடணும். விளையாடுறதுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம இங்க, வேடிக்கை பார்க்க ஆடியன்ஸா வரல. லட்சுமி நாராயணன் முகம் எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஏன்னா அவங்க உலகத்துக்கே எஜமானரா ஆகுறாங்க. அதனால அந்த சந்தோஷத்தோட சம்ஸ்காரத்தை இப்பவே இந்த பிறவில எடுத்துட்டு வந்தாதான் அடுத்த பிறவிக்கு நம்ம அந்த சம்ஸ்காரத்தை கொண்டு போக முடியும். பாபாவை தவிர மாயா எல்லாத்தையும் வந்து நமக்கு ஞாபகப்படுத்தும். அதனாலதான் அதன் பக்கம் போறதுனாலதான் கழுத்து நெருக்குது, துக்கத்தோட அடையாளம் தொண்டையை வந்து படிக்குது. இந்த மனித உலகம் எப்படி இருக்கு அப்படின்னா பலவீனமா இருக்கு, பலவித துக்கமா இருக்கு. இதுல இருந்து பலவிதமான விளக்கத்தை கொடுத்து பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. கடைசியில என்ன பண்ணிடுவாரு, சக்கரத்தை சுத்துங்க, பலவிதமான ஞானம் ஐடியா யுக்தி எல்லாம் கொடுக்கிறாரு. கடைசியில வந்து என்ன மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு முடிச்சிருவாரு.
துக்கமெல்லாம் ஓடி போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான எதிரிய அழிக்கிறது தான் இங்க முக்கிய முக்கியமே. உங்க எதிரி யாருமே கிடையாது, ராவணன் தான் உங்களோட எதிரி. இந்த ராவணன் தான் சர்வ வியாபியா இருக்கிறான், ஆனா நம்ம பாபாவை சர்வ வியாபின்னு சொல்லியிருக்கு. இந்த துர்கதி கொடுக்கறது ராவணனோட வேலை, சத்கதி கொடுக்கறது பாபாவோட வேலை. அரை கல்பம் தேவதை உலகமா வச்சிருந்த ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோட வரலாறு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல? இப்போ நீங்க தான் அனைத்தையும் அறிந்தவர். ஸ்ரீமத்தை ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்றேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது மங்களகரமான யுகம், எவ்வளவு வித்தியாசமா இருக்குல்ல, முழுவதுமா வித்தியாசம் தானே. கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இடையில வருது. ஆனா குழந்தைங்க, சில குழந்தைங்க பாமா எவ்வளவுதான் புரிய வச்சாலும் புரிஞ்சுக்கிட்டதே இல்லை, மறந்து போயிடுறீங்க. சொர்க்கத்தோட ஸ்தாபனம் நடந்துகிட்டு இருக்குது எப்போ, போன கல்பம் மாதிரியே. இங்க யாருக்குமே சமமான பதவி கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ஒருத்தரோட நடிப்பு இன்னொருத்தர் வித்தியாசமா இருக்கு. உயர்ந்த பதவியும் கிடைக்குது, நாராயணன் பதவியும் கிடைக்குது, தாழ்ந்த பதவியான வெட்டியான் பதவியும் கிடைக்குது, பணக்காரர்களுக்கு வேலைக்கார பதவியும் கிடைக்குது. ஒவ்வொன்றுத்திலயும் வித்தியாசம் இருக்கு. ஆனா பாபா பிரம்மா பாபாவோட வாய் வழியாக நமக்கு புரிய வைக்கிறாரு. கிருஷ்ணர் கூடவே சத்தியுகத்துல பிறந்தா கூட கிருஷ்ணரை யாராலையும் பார்க்க முடியாது. அழுக்கானவர் இங்க மதுபனுக்கு வராங்க, ஆனா அவங்க கொஞ்சம் ஞானத்தை கேட்டா கூட கொஞ்சம் மாறிடுறாங்க. இங்க முக்கியமான விஷயம் மண்மனாபாவை மகா மந்திரம் என நினைங்க. ஞானத்தை சொல்லி கூடவே கூட்டிக்கிட்டு போறாரு. அப்படிப்பட்ட தந்தைய எப்படி நினைக்கணும் நம்ம? எல்லையற்ற விஷயத்த சொல்லி கொடுக்கிறாரு, கர்ம கணக்க முடிச்சு நம்மளை கூடவே கூட்டிட்டு போறாரு. அவர் நினைவுல எல்லாத்தையும் அழிக்கணும், மறக்கணும். ஒரே சீரா ஆனந்தமா இருக்கணும்னா பாபாவை அப்பா, ஆசிரியர், சத்குரு மூணு ரூபத்திலயும் நினைக்கணும். சந்தோஷமான சம்ஸ்காரத்தை இப்பவே நிரப்பிக்கோங்க. அப்பாவோட ஆசையில முகம் ஜொலி ஜொலிக்கணும். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணி உலகத்துக்கு சேவை செய்யுங்க. அவரவரோட சுய தர்மத்தை பத்தி அறிமுகம் கொடுங்க. வரதானம் அனைவராலையும் நேசிக்கப்படக்கூடிய பரிஷ்டாவாக இருக்கணும். ஏஞ்சல் கனவுல வந்தா கூட சந்தோஷம் அடைகிறாங்க, ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஏஞ்சல் அப்படிங்கிறது வந்து பார்க்கும் பொழுது எல்லைக்குட்பட்ட விஷயம்தான் ஏஞ்சலை பாக்குறது. ஆனா இங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்ன அப்படின்னாக்கா, தன்னை நேசிக்கிறவங்களை மட்டும் நேசிக்கிறது கிடையாது, எல்லாரையும் நேசிப்பது. அவமானப்படுத்தினாலும் வெறுப்பு கொடுத்தாலும் அவங்களுக்கும் அன்பான பார்வை இருக்கணும். ஏன் அப்படின்னா, இப்ப நல்லவங்களுக்கு நம்ம நல்லவங்களா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, கெட்டவங்கள்ட்டையும் நல்லவனா இருக்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா ஏதோ ஒரு பிரபாவம் அவங்கள்ட்ட அஞ்சு விகாரத்துல இருக்கும், அது வந்து குணத்துல குறையா இருக்கு. அதனால அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வெறுக்க கூடாது. ஸ்லோகன் அனைத்து பிராப்திகளும் நிறைந்தவராக எப்பொழுதும் சந்தோஷமாக பாபா நினைவிலே மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாதான் சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா எல்லா சக்திகளையும் குணங்களையும் நிறைச்சுக்கிறாங்க. ஓம் சாந்தி, தேங்க்யூ.